ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஆஃப் மாம் தீபாவளி பக்கத்தில் வந்துருச்சுங்க ஸோ தீபாவளி அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டாசும் பலகாரமும் தான் ஸோ நம்ம என்ன தான் கடையில் வாங்கி பலகாரம் சாப்பிட்டாலும் வீட்டில் செய்கிறது பலகாரமும் காரமும் என்றைக்குமே ஸ்பெஷல் தாங்க மேக்ஸிமம் அம்மாக்களெலாம் வந்துட்டு என்ன பலகாரம் செய்யலாம் என்ன காரம் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நாம் ஒரு கார ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிப்பன் பக்கோடா இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியான ரெசிபி அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம முறுக்க விட இதை ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த ரிப்பன் பக்கோடாவை நீங்கள் ஒரு டைம் செஞ்சுங்க அப்படின்னா பத்து பதினஞ்சு நாள் கூட நல்லாயிருக்குங்க இப்போ ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாங்க நான் ஒரு படி இட்லி அரிசியை வந்துட்டு ரெண்டு மூணு டைம் கழுவி ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஒரு படி இட்லி அரிசிக்கு ஒரு படி வந்துட்டு பொட்டுக்கடலை இருக்குல்ல சட்னி கடலை அதை வந்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் நம்ம பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு படி வரணுங்க நம்ம மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி அதை நல்லா சளிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்மூதாக இருக்குங்க ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு ஐம்பது கிராம் வெண்ணெய் போடலாம் அப்படின்னா நீங்கள் காய்ச்சின ஒரு கரண்டி எண்ணெயை கூட நீங்கள் சேர்த்து பசிஞ்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேங்க வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு உங்களுக்கு நல்ல மனமாக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு வர எடுத்துக்கலாம் நான் ஒரு ஏழு எட்டு வர எடுத்து வச்சுருக்கேன் அது கூடயே ஒரு ஃபுல் பூண்டை வந்துட்டு தோலை உரிச்சு வச்சுருக்கேன் இது தேவையான பொருட்கள் இப்போ நம்ம கிரைண்டரில் வந்துட்டு எடுத்து வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த வர மிளகாவையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது ரெண்டையும் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு இட்லி அரிசியை சேர்த்து நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைக்க போகிறோம் ஏன்னா வர மிளகாவும் பூண்டு நல்லா தான் வந்துட்டு நம்மளுக்கு முறுக்கு புளிகிறதுக்கு நல்லா வருங்க இதில் வந்துட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா நம்ம அரைக்க போகிறோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி ஓட விடலாம் சைட்லலாம் வரமிளகா பூண்டெல்லாம் வந்துட்டு சிக்கிட்டுருக்கோம் அதையெல்லாம் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டு எடுத்து விட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அரைக்கலாங்க ஓரளவு அரைஞ்சதுமே அது கூட நம்ம இந்த ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் எல்லாம் பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பற்றலை அப்படின்னா உப்போ காரமோ நீங்கள் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ வரமிளகாவும் பூண்டும் நல்லா அரைஞ்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்மளோட மீதி இருக்கிற அரிசி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நம்ம இட்லிக்கு எப்படி அரைப்போமோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இல்லைங்க அதே போல் இந்த அரிசியும் நம்ம தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கிட்டு நம்ம இட்லிக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நர நரன்னு எடுப்போம் ஆனால் இந்த ரிப்பன் பக்கோடாவுக்கு நல்ல ஸ்மூதாக எடுக்க போகிறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட அரிசி மாவு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த அரிசி மாவுக்குள்ளேயே நம்ம மிக்சியில் அரைச்சி சளிச்சு வச்சுருந்தோங்களேங்க பொட்டுக்கடலை பவுடர் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்ணெய் நம்ம எடுத்து வச்சுருந்த எள்ளு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் நம்ம பிசையும் போகிறோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு மாவு இந்த மாதிரி ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசஞ்சிக்கலாங்க நம்மளுக்கு சப்பாத்தி மாவு எந்த பதத்துக்கு நம்ம பிசைவோமோ அந்த மாதிரி பசைஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த அச்சில் தான் வந்துட்டு முறுக்கு புளிய போகிறோம் ஏன்னா இதுதான் வந்து ரிப்பன் பக்கோடாக்கான முறுக்கு அச்சு இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளார வந்துட்டு மாவு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாங்க எண்ணெய் காஞ்சதுமே நம்மளோட முறுக்கு பிடியை வந்துட்டு அப்படியே புழிஞ்சு விட வேண்டியதுதாங்க ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம முறுக்கை வந்துட்டு தனித்தனியாக வாத்து வாத்து இதில் போடணும் ஆனால் இந்த ரிப்பன் பக்கோடா வந்துட்டு நம்ம அப்படியே புழிஞ்சு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் மேலே எல்லாம் வந்துட்டு நல்ல நொறை நுரையாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இதோட நுரையெல்லாம் வந்துட்டு அடங்கிடும் அடங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு திருப்பி போட வேண்டியதுதான் திருப்பி போட்டுட்டு நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்மளோட முறுக்கு வந்துட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நம்மளோட முறுக்கு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் நான் வந்துட்டு ஒரு படி போட்டிருந்தேங்க எனக்கு வந்துட்டு ரெண்டு பக்கெட் நிறையா வந்துச்சு இதை நாங்கள் பத்து பதினஞ்சு நாளுக்கு வச்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் உங்கள் வீட்டில் ஆளுங்க கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அரை கிலோ கூட போட்டுக்கலாம் சீக்கிரமாக இந்த முறுக்கை வந்துட்டு நம்ம செஞ்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியான ரிப்பன் பக்கோடா வந்துட்டு ரெடி ரெடியாயிடுச்சு ரொம்பவே கிறிஸ்பியாக வாயில் போட்டோம்னா அப்படியே முறுக்கு கரையும் அந்த அளவு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைஃப் ஆஃப் மாம்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்